இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஃபேப் 4 அப்படின்னு சொல்லப்படுற சச்சின், டிராவிட், கங்லி, லக்ஷ்மணன் இருந்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. ஒவ்வொருத்தரா ரிட்டையர்ட் ஆக ஆரம்பிச்சதும் இந்தியா கொஞ்ச காலம் மிடில் ஆர்டர்ல ஆட்டம் தான் கண்டாங்க. பேட்ஸ்மேன்களோட சொர்க்கபுரியான இந்தியாவுல அந்த வெற்றிடங்களை நிரப்ப ஒவ்வொருத்தரா களமிறங்கினாங்க. டிராவிட் எடுத்த புஜராவும் சச்சினோட பிளேஸ கோலியும் பாதி அளவுக்கு நிரப்பி மிடில் ஆர்டர் பிரச்சனைய ஓரளவுக்கு சமாளிச்சாங்க. ஆனா கங்குலி அண்ட் லக்ஷ்மணன் இடத்துக்கு சரியான ஆள் கிடைக்காம திணறிட்டு இருந்த டைம்ல அப்போதான் மங்காத்தா அஜித் மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு கிளம்பி வந்தவர் தான் ரஹானே. மகாராஷ்டிராவில பிறந்த ரஹானே தான் 7 வயசா இருக்கும் போது அவரோட அப்பா அவரை கிரிக்கெட் கோச்சிங் கேம்ப்ல சேர்த்து விட்டாராம். அவரும் ஆர்வமா விளையாடிட்டு வந்தாரு. ஒரு கட்டத்துல அந்த இடத்துல கிடைக்கிற வசதிகள் போதுமானதா இல்லாத காரணத்தினால முன்னாள் இந்திய வீரர் பிரவீன் ஆம்ரே நடத்துற பெரிய கோச்சிங் சென்டருக்கு வந்திருக்காரு. பிரவீன் ஆம்ரேவுக்கு கீழே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச ரஹானே ரொம்ப ஷார்ட் டைம்லயே கடகடன்னு பேட்டிங்ல முன்னேறி இருக்காரு. தன்னோட 19வது வயசுலயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல டெபியூ ஆனாரு. அதை தொடர்ந்து நியூசிலாந்துக்கு போன இந்தியன் U19 டீம்ல இடம் பிடிச்சு அசத்தினாரு. 2008ல ரஞ்சி சீரீஸ்ல 1089 ரன்கள் அடிச்சு மும்பை அணி 38வது ரஞ்சி டைட்டில ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு. ரஞ்சி சீரீஸ்ல விளையாட ஆரம்பிச்ச முதல் 5 வருஷங்கள்ல 3 வருஷங்கள்ல மட்டுமே 1500 ரன்களை குவிக்க இந்திய அணியோட கதவு தானா ரஹானேவுக்கு திறந்துச்சு. 2013 வருஷ கடைசியில சவுத் ஆப்பிரிக்காவோட ஆக்ரோஷமான பவுலிங் அட்டாக்க தாக்கு பிடிச்சு முதல் இன்னிங்ஸ்ல 51 ரன்களும் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 96 ரன்களும் எடுத்து எல்லாரோட பார்வையும் தமால விழுமாறு செஞ்சாரு. 2014ல நியூசிலாந்து கூட தன்னோட முதல் சதம் அடிச்சாரு. அதுக்கப்புறமா லார்ட்ஸ்ல அருமையான ஒரு சதத்தை அடிச்சாரு. 145 ரன்களுக்கு 7 விக்கெட்கள் போயிட புவனேஸ்வரை ஒரு எண்ட்ல நிக்க வச்சிட்டு ரஹானே இங்கிலாந்த தம்சம் பண்ணி எடுத்தாரு. ரஹானே அடிச்ச செஞ்சுரியால அன்னைக்கு டீமோட ஸ்கோர் 295 ரன்களை எட்டி இருந்துச்சு. அந்த இன்னிங்ஸ்ல தான் நிறைய பேருக்கு இவர் மேல நம்பிக்கையே வந்துச்சு. இந்திய அணிக்கு ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடைச்சிட்டா அப்படின்னு அவர் ஆடின ஸ்ட்ரெயிட் டிரைவ்களும் கவர் டிரைவ்களும் கண்களுக்கு விருந்தாவே அமைஞ்சது. 2014 வருஷ கடைசியில ஆஸ்திரேலியாவோட பவுலிங் அட்டாக்க அசால்ட்டா ஹேண்டில் பண்ணாரு. அந்த சீரீஸ் முழுக்க நம்ம கேப்டன் கோலிக்கு ரொம்பவே உறுதுணையா ஆடினாரு. 62, 81, 147, 48 இவர் அடிச்ச ரன்களால ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஆடிதான் போனாங்க. ஆஸ்திரேலியாவோட வேகப்பந்து வீச்சாளர் ஜான்சன் வீசின பவுன்சர்களை எல்லாம் தைரியமா புல் ஷாட் அடிச்சு ஆஸ்திரேலியன்ஸ அலற விட்டாரு. அந்த சீரீஸ் முடிவுல வெளிநாட்டுல ஆடுற ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடைச்சிட்டாரு அப்படின்னு எல்லா பத்திரிகைகளும் இவரை புகழ்ந்து பாராட்டி இருந்தாங்க. டெஸ்ட் போட்டியில நல்லா விளையாடிட்டு இருந்தாலும் ஒன் டே மற்றும் 20 ஓவர் போட்டிகள்ல ஸ்லோவா ஆடுறாரு அப்படின்னு அணி நிர்வாகமும் சரி தேர்வாளர்களும் சரி ரஹானாவை கழட்டி விட்டாங்க. அதுக்கப்புறமா ஒன் டே அணிக்குள்ள வரதும் போவதுமாவே இருந்தாரு ரஹானே. இன்னைக்கு வரைக்கும் ரஹானேவுக்கு நிரந்தரமான இடம் கிடைக்கல. 2015ல சவுத் ஆப்பிரிக்கா கூட நடந்த டெஸ்ட் போட்டியில 2 இன்னிங்ஸ்லயும் செஞ்சுரி அடிச்சு சரித்திரத்துல இடம் பிடிச்சாரு. 2016ல வெஸ்ட் இண்டீஸ் கூட செஞ்சுரி, நியூசிலாந்து கூட தன்னோட கெரியர் பெஸ்டான 188 ரன்கள்னு இவரோட கெரியர் கிராஃப் மேல போய்கிட்டே தான் இருந்துச்சு. கூடவே வைஸ் கேப்டன் பதவியும் இவரை தேடி வந்துச்சு. 2017ல கோலிக்கு இன்ஜுரி ஆக ஆஸ்திரேலியா கூட ஆட இருந்த டெஸ்ட் போட்டியில கேப்டன்சி பண்ற வாய்ப்பு ரஹானேவுக்கு கிடைச்சது. இந்தியாவுக்கு 33வது கேப்டனா களம் கண்ட ரஹானே ஒரு அருமையான முடிவை போட்டிக்கு முன்னாடி கோச் கும்லே கூட சேர்ந்து எடுத்தாரு. அது என்னன்னா குல்தீப்ப உள்ள கொண்டு வர்றது. ஆஸ்திரேலியா டீம் ஒரு சைனோமேன் ஸ்பின்னரை சரியா ஆடினது இல்ல. 3வது ஸ்பின்னரா குல்தீப்ப உள்ள கொண்டு வந்தா கண்டிப்பா ஆஸ்திரேலியன் டீம் தணறுவாங்க அப்படின்னு கணக்கு போட்டு அது சரியா அமைஞ்சு வெற்றியும் தேடி கொடுத்துச்சு. இப்படி நல்லா போயிட்டு இருந்த ரஹானேவோட கேரியர் கிராஃப் 2017ஓட செகண்ட் ஹாஃப்ல சறுக்க தொடங்குச்சு. மொத்தம் 6 டெஸ்ட் ஸ்ரீலங்கா கூட மோதினாங்க. 3 டெஸ்ட் ஸ்ரீலங்காலையும் 3 டெஸ்ட் இந்தியாவிலையும் ஆடினாங்க. அதுல ஒரு சதம் மட்டுமே அடிச்சிருந்தாரு ரஹானே. 2016 வரைக்கும் 50க்கும் மேல போயிட்டு இருந்த இவரோட பேட்டிங் ஆவரேஜ் 2017ல 35 குறைஞ்சது. 2018 ஆரம்பத்துல இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 3 டெஸ்ட் ஆட போன ரஹானேவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. முதல்ல 2 டெஸ்ட்ல வெளியே உட்கார வைக்கப்பட்டாரு. அது மனசளவுல ரொம்பவே பாதிச்சது. உட்கார வைக்கப்பட்டதோட பலனா இந்தியா 2 டெஸ்ட்லயும் தோத்து போனாங்க. இந்தியா ரஹானேவோட தேவைய உணர்ந்து 3வது டெஸ்ட்ல அவரை உள்ள கொண்டு வந்தாங்க. எப்பெல்லாம் ஒரு வீரரோட திறமை கேள்விக்குறி ஆக்கப்படுதோ அப்பெல்லாம் அவங்க கிட்ட இருந்து சிறந்த திறமை வெளிப்படும்.
இந்த விஷயம் ரஹானேவுக்கு மூணாவது டெஸ்ட்ல வெளிப்பட்டுச்சு. ஜடேஜா விஷயத்துல 2019 உலக கோப்பையில வெளிப்பட்டது மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல டீம் தத்தளிக்கும் போது கோலியோட சேர்ந்து அணிய மீட்டெடுத்தாரு. 48 ரன்கள் அடிச்சு டீம் ஸ்கோரை 247 உயர்த்திறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தாரு. அந்த டெஸ்ட்ல இந்திய அணி வெற்றி பெற பிறகு தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளிய வச்சது. ரஹானே நிறைய செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் இந்த 48 ரன்கள் தான் அவர் ஆடின பெஸ்ட் இன்னிங்ஸ்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுது. இங்கிலாந்து கூட 81 ரன், வெஸ்ட் இண்டீஸ் கூட 80, ஆஸ்திரேலியா கூட 70 மேட்ச் வினிங்ஸ் பெர்ஃபார்மன்ஸ 2018 சில போட்டிகள்ல கொடுத்தாலும் நிறைய டெஸ்ட் மேட்சஸ் சரியா ஆடல. இதுக்கு காரணம் ஒன்டே டீம்ல இருந்து இவர் கழட்டி விடப்பட்டதுனாலதான் ரஹானேவோட கான்பிடன்ஸ் சற்று குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை இந்திய அணி ஒதுக்கியதன் காரணமா 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் அப்ப விக்கெட்டை நிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லாம தோத்து போனாங்க. அந்த செமிஃபைனல் தோல்வி இந்திய அணிக்கு நிறைய லெசனை கத்து கொடுத்துச்சு. செகண்ட் டவுனுக்கு ஆடின ஆடுபுலி ஆட்டம் எவ்வளவு தப்பானது அப்படின்றத புரிய வச்சுச்சு. ரஹானே இருந்திருந்தா கண்டிப்பா விக்கெட்டை நிப்பாட்டி இருப்பாரு, இந்தியாவும் ஒருவேளை ஜெயிச்சு கெத்தா ஃபைனலுக்கு போயிருக்கும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி இருந்துச்சு. ரஹானேவுக்கு 2019 முதல் பாதி சரியா அமையல. ஐபிஎல் கிரிக்கெட்ல ராஜஸ்தான் அணியில இருந்து கேப்டன் பதவி பறிக்கப்பட்டுச்சு. உலக கோப்பை அணியில இடம் இல்ல அப்படின்னு அடுத்தடுத்து சோதனைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் பார்த்து மனம் தளர்ந்து போயிடல. வேர்ல்ட் கப் நடக்கிற அந்த சமயத்துல இங்கிலாந்துக்கு கவுண்டி கிரிக்கெட் ஆட போன இவர் டியூக் பால்ல வேணும்னே தன்னை சோதனைக்கு உட்படுத்தி அவரோட ஆட்டத்தை மெருகேத்தினாரு. திரும்பவும் இந்தியா வந்த ரஹானே என்சிஏ அகாடமியில சேர்ந்து டிராவிட் கீழே பயிற்சி பெற்று தன்னோட இழந்த ஃபார்ம திரும்பவும் கொண்டு வந்தாரு. விடாம பிராக்டிஸ் பண்ணதன் காரணமா 2019 வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல நல்லா விளையாடினாரு. ஒரு செஞ்சுரி 2 50ஸ்னு அடிச்சு பழைய ஃபார்முக்கு திரும்பினாரு. கடந்த 2 வருஷமா 17 டெஸ்ட் போட்டிகள்ல ஆடி சதமடிக்க முடியாம இருந்த டிரை பீரியட முடிவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினாரு ரஹானே. ரஹானே ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் கிடையாதுங்க, அவர் ஒரு கராத்தே வீரரும் கூட. இன்னும் சொல்ல போனா அவர் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு. நிறைய பேருக்கு அவரு ஆன்ஃபீல்ட்ல ரொம்பவே சாந்தமான வீரர் அப்படின்னு தான் நினைச்சு வச்சிட்டு இருப்பாங்க. ஆனா மனசளவுல ரொம்பவே ஆக்ரோஷமான வீரர். ஒரு தடவை கிரீஸ்ல செட்டில் ஆயிட்டா அவர் எதிரணிய ஆக்ரோஷமா டாமினேட் செய்யவே விரும்புவாரு. அந்த வித்தைய அவர் கராத்தே மூலமா தான் கத்துக்கிட்டதா தன்னோட பேட்டிகள்ல சொல்லிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல அடுத்தடுத்து புஜாரா கோலி அவுட் ஆனா ஏற்படுற பிரஷர் வேற லெவல்ல இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு ரஹானேவால மட்டும்தான் முடியும். அதுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கிற டெம்பர்மெண்ட், டெக்னிக் அண்ட் டாக்டிக்ஸ் தாங்க. ஃபார்ம் இஸ் டெம்பரவரி அண்ட் கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் அப்படின்ற வார்த்தை விளையாட்டு போட்டிகள்ல அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு இப்போ இருக்கிற இந்திய கிரிக்கெட் டீமுக்கு சொந்தக்காரரே ரஹானே மட்டும்தாங்க. இந்தியா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை கைப்பற்ற கோலி, புஜாரா, பும்ரான வீரர்கள் மட்டும் இல்லாம நானும் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லாம சொல்லியிருக்காரு ரஹானே தன்னுடைய தற்போதைய ஆட்டத்தின் மூலமா. இந்த கொரோனா எல்லாம் போய் திரும்பவும் போட்டிகள் ஸ்டார்ட் ஆகும் போது சிறப்பா விளையாடி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வாங்கி கொடுத்துட்டு வாருன்னு கண்டிப்பா நம்பலாம்.